அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு புது விதமான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வைத்து ஹல்வா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேங்காய் கூட பாசிப்பருப்பு சேர்த்து ஹல்வா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நைஸ் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் அதை எடுத்து அது கூட நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்ச பாசிப்பருப்பு பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை ஹீட் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருங்கி வந்ததும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்தாச்சு. இப்போ 1 நிமிஷம் இந்த நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த பாசிப்பருப்போட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதுக்காக 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வெல்லம் யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இது கூட சேர்த்து வெல்லம் நல்லா உருகி வரட்டும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டோம் பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து நெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிளறி விட்டுனே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள் இப்போ கலர் நல்லாவே வந்திருக்கு, நெய்யும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம், கூட கொஞ்சம் ஏலக்காய். இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்க்கும்போது அந்த ஸ்வீட் சுவை வந்து நல்லாவே தூக்கலாக தெரியும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஒரு தட்டை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிடலாம். சுற்றியும் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஹல்வாவை இதில் சேர்த்துருங்க. சூடு ஆறி வந்ததும் பீஸ் போட்டு சாப்பிட்றலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான தேங்காய் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இது சாப்பிட்றதுக்கு தேங்காய் பர்ஃபி மாதிரியும் இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.